ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரேசன் அரிசியை பயன்படுத்தி இட்லி மாவு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டெப் பார்த்திங்கன்னா எப்படி தான் மாவு அரைச்சாலுமே பர்ஃபெக்டாக இட்லி வந்து வரவே மாட்டேங்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த அளவுக்கு நான் போட்டு ஏற்கனவே வந்து அரைச்சி பார்த்துட்டாங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சாஃப்டாக நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும். வெறும் ரேசன் புழுங்கல் அரிசி மட்டுமே சேர்த்தா போதுங்க. இதுக்கு வந்து பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் இட்லி வெள்ளையாக வரதுக்காக சாப்பாடு அப்புறம் அவல் இது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லைங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்லி சோடா எதுவுமே சேர்க்காம நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன்னு தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இட்லி மாவு பிஸ்னஸ் கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியோட அளவுகள் அளந்து எடுத்துக்கலாங்க. ரேஷன் கடையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அரிசி வந்து கொடுப்பாங்க. குண்டு குண்டான அரிசினா இட்லிக்கு அரைக்கிறதுக்காகவும், நீட் அரிசியாக இருந்தால் சாப்பாடு வந்து வடிச்சுக்கிறதுக்காக நீட் அரிசி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் குண்டரிசி நீட் அரிசி எது வேணாலுமே இதே அளவுகள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதுமாதிரி சின்னதாக படி அப்படி டம்ளர் இருந்தால் அந்த அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதேமாதிரி சின்ன படியில் நான் ஒரு 5 படி அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினேன். புழுங்கல் அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாருங்க, அந்த அரிசி தாங்க நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ சின்ன படியில் 5 படி அளவுக்கு அரிசி வந்து சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு இந்த அரிசியை வந்து நல்லா வந்து கழுவி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அரிசியோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும், அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதுங்க. ஒரு சில ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் அந்த அரைக்கக்கூடிய இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மங்களாகவும் இருக்குது சிஸ்டர். அப்புறம் அந்த பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி வராமல் இதுமாதிரி கல்லுப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கை வச்சு நல்லா அலசி அதாவது தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசியில் இருக்க அழுக்கும் வந்து போகும், அந்த பிசுபிசுத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. இந்த கல் போட்டு கழுவும் போது நம்ம இட்லி அரிசியில் எந்த அளவுக்கு இட்லி வந்து அரைச்சா மாவு நல்லா ஒயிட்டாக இட்லிலாம் வெள்ளையாக இருக்குமோ அதேமாதிரியே இருக்குங்க. இதுமாதிரி கல் போட்டு நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு போட்ட தண்ணியிலேயே வந்து அந்த அரிசியை வந்து ஊற வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி திரும்ப பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி தாங்க இந்த அரிசி வந்து ஊற வைக்கணும். ஆரம்பத்தில் இந்த அரிசி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து அழுக்க மங்களாக இருந்ததோ உப்பு போட்டு கழுவுனதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அரிசி பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம கழுவும் போதே கையில் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும் பாருங்கள். அந்த பிசுபிசு தன்மை இல்லாத அளவுக்கு அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிட்டு 6 மணி நேரம் அந்த அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு அரிசினா அதே சின்ன படியில் ஒரு படி அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கின முழு உளுந்தம்பருப்பு அப்படி இல்லாட்டி வீட்டில் இதுமாரி அரை தோல் உளுந்தம்பருப்பு இருக்கும் பாருங்கள், அதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு படி வந்து சேர்த்தா சரியாக இருக்குங்க. இந்தமாரி தோல் உளுந்தம்பருப்பில் கொஞ்சம் அதிகமாக மாவு வந்து காணும், அதனால் ஒரு படி அளவுக்கு அந்த உளுந்தம்பருப்பும் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது மங்களாக இருக்கும். அதனாலையும் பார்த்திங்கன்னா இட்லியோட கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெள்ளையாக இருக்காது. அதனால் இந்த உளுந்தம்பருப்பை ஒரே ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி இப்போ நான் கடையில் வாங்கின உளுந்தம்பருப்புனா 1 மணி நேரம் ஊறினா போதும். இந்தமாரி அரை அரை தோல் உளுந்தம்பருப்புனா ஒரு 1.5 மணி நேரம் ஊறிச்சுன்னா அந்த கருப்பு தோல் எல்லாமே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுங்க. இப்போ 1.5 மணி நேரம் இந்த உளுந்தம்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த உளுந்தம்பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மாவு அரைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எப்படியா இருந்தாலும் லேசான ஸ்மெல் வந்து இருக்கும். அதனால் அரிசி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த உளுந்தம்பருப்பில் இருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்து ஊறிச்சு எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்கள். இந்த அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி வைக்கும்போதே உளுந்தம்பருப்பில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாதுங்க. அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு அதாவது ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. நிறைய நேரம் உளுந்தம்பருப்பு ஊறிட்டாலும் அந்த மாவு வந்து அதிகமாக உளுந்த மாவு வந்து காணவே காணாது. அதனால உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்சிருந்த உளுந்தம்பருப்பை நல்லா கிரைண்டரில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக வந்து இந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஐஸ்கிரீம்லாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குமோ அதேமாதிரி இந்த உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அந்த உளுந்தம்பருப்பு வந்து மசியவே மசியாது, அதனால் நடுப்பில் இருக்க மாவை மட்டும் நல்லா சாஃப்டான மாவை வளைச்சி எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்க அந்த உளுந்தம்பருப்பாக இருக்கிறத அப்படியே வச்சிட்டிங்கன்னா அடுத்த டைம் அரிசி வந்து போடும்போது அந்த பருப்பாக இருக்கிறது நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. அதனால் சாஃப்டாக இருக்கிற மாவை மட்டும் நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்தோம்னா பாதி பாதியாக பிரித்து அரிசி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை நல்லா வலுவலும் சாஃப்டாக வந்து அரைச்சி எடுக்காதீங்க, கொஞ்சம் லேசான அந்த நறுநறுப்பு தன்மை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாவு
மாவு அரைக்கிறதுலேயே ரெண்டு மூணு ஸ்டெப் வந்து டவுட் கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்து மாவு போட்டு அரைக்கலாமா ஸ்டெப் அப்படின்ட்டு. கிரைண்டர் மிக்ஸி வந்து சூடாகாத அளவுக்கு நீங்கள் வந்து மாவு அரைச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ ரெண்டுலேருந்து மூணு படி அளவுக்கு அரிசி சேர்ப்போம், அப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி உளுந்து மாவு போட அளவுகள் சேர்ப்போம். அப்போ வந்து மாவு அரைக்கும் போது லாஸ்ட்டாக நீங்கள் உளுந்து மாவு போட்டு அரைச்சின்னா கிரைண்டர் வந்து நல்லா சூடாக இருக்கும். கரெக்டான அளவுகளில் உளுந்து மாவு போட்டாலுமே இட்லி வந்து நல்லா கல் மாதிரி வந்துடுங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே உளுந்து மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அரிசி வந்து போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லான தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் கூட கிரைண்டர் வந்து சூடாகாத அளவுக்கு மாவு வந்து நீங்கள் எப்படி வேணாலுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்மியான அளவில் இந்த இட்லி மாவு வந்து அரைச்சி எடுத்துருக்கிறதுனால நைட்டு தூங்க போகிறப்பே கல்லுப்பு வந்து நல்லா போட்டுட்டு மாவு வந்து கலந்து வச்சிட்டேங்க. மாவு வந்து சரியாக கலக்காமல் இருக்கக்கூடாது. மேலே இருக்க மாவுலாம் உளுந்த மாவாக இருக்கும், அடியில் இருக்க மாவு அரிசி மாவு வந்து அப்படியே தங்கிடும். உப்பு போட்டு நல்லா வந்து மாவு வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் வந்து மாவு வந்து ஊற்றி வச்சா அந்தளவுக்கு பொங்கி கீழே ஊற்றாது. முக்கால் பாத்திரம் அளவுக்கு மாவு வந்து இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு தாம்பாளத்தட்டு வச்சிட்டோம்னா பொங்கி கீழே வந்து வேஸ்ட்டாக ஊற்றாது. அந்த தட்டில் வந்து அப்படியே வளைஞ்சிடும், நம்ம வந்து திரும்ப எடுத்து போட்டுக்கலாம். இப்போ காலையில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வந்திருந்ததுங்க. அந்த இட்லி மாவு புளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் நாளாக இருந்தால் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி டைம்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேயே நல்லா மாவு வந்து புளிச்சு இந்த மாதிரி பொங்கி வந்துடுங்க. இதே இந்த மழை டைம் நல்லா சில்லுன்னு இந்த பனி இது மாதிரிலாம் பெய்யும் பாருங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இட்லி மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மழை நாள் பனிகாலமாக இருந்தால் மாவு வந்து புளிச்சு வரதுக்கு ஒரு பத்து மணி நேரம் கிட்ட ஆகுங்க. இப்போ அந்த மாவை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. உப்பு எதுவும் பத்தலாம், தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சில சேனலில் இந்த இட்லி ரெசிபி ஷேர் பண்ணும்போது அந்த மேல் மாவை அதாவது கலக்காமல் அப்படியே வந்து எடுத்து ஊற்றி காமிப்பாங்க. அதாவது அதிகமான அளவில் அரிசி வந்து சேர்த்துருவாங்க, கம்மியான அளவில் உளுந்த பருப்பு வந்து சேர்த்து அரைச்சி காமிப்பாங்க. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்ததுன்னு ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்து அரைச்சி கல் மாதிரி தான் வரும், நம்பி அந்த அளவுகளை போட்டு அரைப்பாங்க. இந்த மாவு வந்து கலந்து ஊற்றும் போது அந்த அரிசி மாவு உளுந்த மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு கரெக்டான அளவுகளில் அந்த இட்லி மாவு ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கும். இதே மேல் மாவை எடுத்து ஊற்றும் போது அந்த உளுந்த மாவு மட்டும் அப்படி இருக்கும். அப்போ அவங்க ஊற்றி காமிக்கும் போது இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்து கிடைக்கும். அடுத்த ஈடு ரெண்டாவது ஈடு மூணாவது ஈடுலாம் மாவு வந்து ஊற்றும் போது இட்லி வந்து கல் மாதிரி வந்துடும். அதெல்லாம் மாவை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி இட்லி துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு இட்லி மாவு வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ விசேஷ நாட்களில் இந்த இட்லி மாவு நீங்கள் நிறையா அரைச்சிட்டிங்கன்னா நைட்டு வந்து தூங்க போகிறப்ப அதாவது காலையில் ஊற்றுற மாவு மட்டும் கல் போட்டு கலந்து எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்க மாவு வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து புளிக்காமல் அப்படியே இருக்குங்க. அப்புறம் ஒரு சில ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து உப்பு போட்டு கலந்து வச்சாலும் என் கைக்கு வந்து சரியாக மாவு வந்து புளிக்கவே மாட்டேங்கிச்சிட்ட, இட்லி சாப்பிடும்போதே சப்புன்னு இருக்கிற மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு மாவு வந்து கலந்து வச்சதுக்கப்புறம் சின்ன ஸ்பூன் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பூன் வந்து கொடுப்போம் பாருங்க, அந்த ஸ்பூன் அப்படிலாட்டி குழம்பு கரண்டியை வந்து அந்த மாவுக்குள்ளே போட்டிங்கன்னா கரெக்டான அளவுகளில் அந்த புளிப்பு சுவையோட மாவு வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த வெத்தலை வந்து காம்போட மாவுக்கு மேலே வந்து அப்படியே அந்த வெத்தலையை வச்சிட்டிங்கனாலும் மாவு வந்து சரியான அளவுகளில் வந்து புளிச்சிருக்குங்க. இப்போ ரெண்டு தட்டிலையும் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஊற்றினதுக்கப்புறம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் மாவு வந்து ஊற்றி வைக்கணும். சரியாக தண்ணி கொதிக்காமல் மாவு ஊற்றிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா அந்த மேல் மூடியில் அந்த வேர்வை தண்ணி வந்து பட்டுட்டு அந்த இட்லி எல்லாமே சதசதன அந்த ஈரமாக இருக்கும் பாருங்க, ஒரு சில நேரங்கள் அந்த மாதிரி ஆயிரும், குழஞ்சி போன மாதிரி இருக்கும் இட்லி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த இட்லி தட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த தண்ணி எதுவுமே மேலே வந்து சிந்தவே சிந்தாது, குழஞ்சி போன மாதிரி இட்லி இருக்கவே இருக்காது. இப்போ இட்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட் ஈடு மட்டும் கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுமாரி கருவேப்பிலை குச்சி வச்சு செக் பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து ஒட்டாமல் வருங்க. இப்போ எந்த அளவுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வெடிச்சு சூப்பராக இருக்கு பாருங்க. வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் சேர்த்தாலே போதுங்க. இப்போ இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த இட்லி தட்டோட கைப்பிடி இருக்கு பாருங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி தட்டை வந்து எடுங்க. அப்போ தான் வந்து கை வந்து சுடாமல் இருக்கும். இப்போ ரெண்டு தட்டில் ஊற்றினா இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு தட்டு இட்லியும் பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு குழஞ்சி போகாமல் நல்லா முழுசு முழுசாக நல்லா குண்டு குண்டான இட்லியாக கிடச்சிருக்கு. இப்போ இந்தமாரி தட்டு வந்து திருப்பி போட்டு லேசாக கை வந்து தண்ணி தொட்டுட்டு இந்தமாரி அந்த துணியை வந்து எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டான நல்ல பஞ்சு மாதிரி குண்டு குண்டான இட்லி வந்து கிடைக்குங்க. இந்த இட்லியோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்க. இனிமேல் கடையில் இட்லி அரிசி எதுவுமே வாங்கவே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் புழுங்கல் அரிசிலேயே இந்தளவுக்கு நல்லா இட்லி வந்து வெள்ளையான கலராகவும் நல்லா பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ இட்லி வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இட்லி மாவு அரைச்சி இட்லி வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமாக கேட்பாங்க, இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லியா அப்படின்ட்டு. இப்போ அந்த மல்லிகைப்பூ இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன படியில் அஞ்சு படி அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி, அதே படியில் ஒரு படி அளவுக்கு கடையில் வாங்கின உளுந்த பருப்பு, அப்படிலாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரை தோல் உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிட்டுனா இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி வந்து கிடைக்குங்க. இப்போ இந்த இட்லியை வந்து நான் பிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
சின்ன குழந்தைங்க கூட இந்த இட்லியை வந்து பிச்சு ஊட்டலாம். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ரேசன் அரிசியில் அரைச்ச ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது, பிசுபிசுத்தன்மையும் இருக்கவே இருக்காதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே லெவலில் அரிசி உளுந்தம் பருப்பு சேர்த்து இந்த மெத்தடில் நல்லா மல்லிகைப்பூ இட்லி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.